ஒரு எனர்ஜியோட சந்தோஷமா இருக்க போறாங்க. சோ ப்ளீஸ் அந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் ஹலோ எல்லாருக்கும், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி ஏரியாக்குள்ளே ஒரு ஆக்டிவிட்டி போயிட்டுருக்கு. நான் காலையிலேயே சொன்ன மாதிரி தாங்க. ஸோ ஆண்கள் எல்லாருமே வந்துட்டு காலர்ஸ் மாதிரி கால் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கணும். அதை வந்துட்டு பெண்கள் சைடில் இருக்கவங்க டிவிக்குள்ளேருந்து கம்பேரிங் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியும் இவங்க கிட்ட சில பேரை பேசிட்டு அதுக்கப்புறமா அவங்க கேட்குற பாட்டை பெண்களே சேர்ந்து அந்த டிவிக்குள்ளேருந்து பாடுற மாதிரி இருக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு டாஸ்க்கு. இந்த டாஸ்க் தான் தற்போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கு. செட்டப் எல்லாமே நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் அங்கங்கே லைட்டாக வன்மத்தை கக்கிக்கிறாங்க. பெண்கள் வந்துட்டு ஆண்கள் டீமை பற்றி தான் வந்துட்டு ஒரு ஆட் மாதிரி ஆண்கள் டீமை வந்துட்டு கொஞ்சம் அசிங்கப்படுத்துகிற மாதிரியும் அவங்கள வந்துட்டு கொஞ்சம் குறி வைக்கிற மாதிரி கொஞ்சம் தாக்குற மாதிரி வந்துட்டு சில ஆட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி பெண்கள் டீமை தாக்குற மாதிரி வந்துட்டு ஆண்கள் டீம் வந்துட்டு காலர்ஸாக பேசும்போதும் வந்துட்டு வன்மத்தை கக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் சாங்ஸ் எல்லாம் வந்துட்டு கேட்டுட்ருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டி பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லாலாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப காண்டாக தான் போய்கிட்டு இருக்கு. பட் ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, சின்ன என்டர்டைனிங்கை கொடுக்கும், பட் ஆனால் நிறைய கிரிஞ்சாக தான் இருக்குது. இன்றைக்கி எபிசோடில் நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.